டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்றைய ராசி பலன்களில் முதலில் பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்று மங்களகரமான ஸ்ரீ சார்வரி வருஷம் தட்சிணாயன புண்ணிய காலம் ருது ஐப்பசி இருபத்தி ஏழு நவம்பர் பன்னிரெண்டு வியாழக்கிழமை கிருஷ்ணபக்ஷம் துவாதசி திதி மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் வரை பிறகு திரையோதசி திதி ஹஸ்தம் நட்சத்திரம் விஷ்கம்பம் நாம யோகம் கௌலவம் நாமகரணம் இன்றைக்கு பிரதோஷ விரதம் திரையோதசி திதி மாலை ஆறரை மணிக்குத்தான் வருகிறது இருந்தாலும் கூட இன்றைக்கு பிரதோஷ விரதத்தை அனுஷ்டிக்கலாம் நாளை ஆறு மணிக்குள்ளாக திரையோதசி திதி முடிந்து விடுகிறது இன்றைக்கு ஆறரை மணிக்கு தொடங்குகிறது அதனால் இன்றைக்கு பிரதோஷ விரதத்தை நாம் அனுஷ்டிக்கலாம் பிரதோஷம் என்று சொல்லும்போது சூரிய அஸ்தமனத்திற்கு முன் மற்றும் பின் இரண்டு காலமும் மூன்றே முக்கால் நாழிகை அதனால் சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு திரையோதிசி வந்தாலும் கூட அதன் பிறகு ஒரு மூன்றே முக்கால் நாழிகை பிரதோஷ காலம் இருக்கிறது அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆரம்பித்து ஆறரை மணி அளவிலே அந்த பிரதோஷ பூஜையிலே கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபடுவதற்கு உகந்த அம்சம் இன்றைக்கு இருக்கிறது மேலும் இன்றைக்கு கிழமையும் கூட குரு வாரம் வியாழக்கிழமை குருவருள் கிடைக்க வேண்டும் சிவபெருமானும் கூட மௌன குருவாக தட்சிணாமூர்த்தியாக நமக்கு இருக்கிறார் கால பைரவராகவும் இருக்கிறார் நடராஜராக இருக்கிறார் லிங்கோத்பவராக இருக்கிறார் மூலவராக சிவலிங்கமாக அர்த்தநாரீஸ்வரராக சரபேஸ்வரராக பலவிதத்திலே நமக்கு பல அவதாரங்களை எடுத்து அருள் புரிகிறார் அதனால் இன்றைக்கு பிரதோஷ விரதம் சிவபெருமானை வழிபடும் போது ஒவ்வொரு விதமான அவதாரத்திலிருந்தும் நமக்கு ஒவ்வொன்று கிடைக்கிறது தக்ிணாமூர்த்தி இடத்திலிருந்து ஞானம் கிடைக்கிறது பைரவரிடத்திலிருந்து நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறது கடன் நோய் எதிரி பகை இவையெல்லாம் முடிவுக்கு வருகிறது அர்த்தநாரேஸ்வரர் என்று சொல்லும்போது நல்ல ஒரு ஒற்றுமை உண்டாகிறது மனமானவருக்கு அந்த தம்பதிகளுக்கு இடையே அந்யோன்யம் உண்டாகிறது மூலவராக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை வழிபடும்போது எல்லாவிதமான கீர்த்திகளும் நமக்கு ஏற்படுகிறது இப்படி சிவ வழிபாடு இன்றைக்கு பிரதோஷ விரதம் செய்ய வேண்டிய நாளாக இருக்கிறது இருந்து சிவனுடைய அருளை பெறுவோம் மேஷ ராசி என்பர்களே ராசிக்கு ஆறாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் சந்திரன் தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்திலே அதாவது ஹஸ்த நட்சத்திரத்திலே இன்றைக்கு சஞ்சாரம் செய்கிறார் இப்படி சந்திரன் பலமாக இருப்பது சந்திர பலம் இருக்கக்கூடிய இடத்திலே ஆறாம் இடத்திலே இருப்பது சுக்கரனோடு சேர்ந்திருப்பது ராசிநாதன் அங்காரகனும் சந்திரனும் பார்த்துக்கொள்வது அதனால் இன்றைக்கு மிகச்சிறந்த பலன் உண்டாகும் தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் போட்டிகளிலே வெற்றி பெற முடியும் சில இடத்திலே போட்டி இல்லாமலேயே உங்களுக்கு முதலிடம் கிடைக்கும் பலன் கிடைக்கும் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் கடன் இருந்தால் அடைக்க முடியும் இப்படி சாதகமான நாளாக இந்த நாள் அமைகிறது இன்றைய நாளிலே நீங்கள் முருகப்பெருமானை சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு ரிஷபராசி என்பர்களே ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ஐந்தாம் இடத்திலே ராசிநாதன் சுக்கரனோடு சந்திரன் சேர்ந்திருப்பது சுயசாரம் பெற்றிருப்பது அதனால் இன்றைய நாளிலே நீங்கள் கல்வி சம்பந்தமாக நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் பதவி சம்பந்தமாக உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவருக்கு இந்நாளிலே நம்பிக்கையோடு முயற்சிக்கும்போது கட்டாயம் உத்தியோகம் கிடைக்கும் பதவி பூர்வ புண்ணியானாம் என்று சொல்லப்படுகிறது அப்படி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சந்திரன் சுக்கிரன் இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி இவர்களை அங்காரகன் பார்க்கிறார் உத்தியோக ரீதியாக மேன்மை ஏற்படக்கூடிய நாளாய் இந்த நாள் அமைகிறது இன்றைக்கு நரசிம்ம சுவாமியை வழிபடுவது சிறப்பு மெதன ராசி அன்பர்களே ராசிக்கு நான்காம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் நான்காம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் சுயசாரம் பெற்றிருப்பது உங்களுடைய ராசிக்கு தன குடும்பஸ்தான அதிபதியாக இருப்பது அதனால் இன்றைக்கு பொருள் வரவு திருப்தி அளிக்கும் குடும்பத்திலே ஒற்றுமை இருக்கும் சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் பிடித்தவாறு உங்களுடைய நேரத்தை இன்றைக்கு நீங்கள் திட்டமிட முடியும் நீங்கள் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து நற்பலனை அடைய முடியும் குடும்ப நபர்களோடு குறிப்பாக குழந்தைகளோடு நேரம் செலவிட முடியும் குழந்தைகளை நல்வழிப்படுத்துவது அவர்களுடைய மனப்போக்கை அறிந்து கொள்வது இப்படிப்பட்ட விஷயங்களும் கூட இன்றைக்கு சாத்தியம் இதை செய்யும்போது இன்னும் சிறந்த ஒரு பலனை நீங்களும் குடும்பத்தாரும் குறிப்பாக குழந்தைகளும் அடைய முடியும் இன்றைக்கு கிருஷ்ணரை வழிபடுவது நல்லது கடகராசி அன்பர்களே ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ராசிநாதன் சந்திரன் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே இருக்கிறார் ஒன்று மூன்றாம் இடத்திலே சந்திரன் இருப்பது சந்திரபலம் அடுத்து அவர் சுயசாரம் பெற்று இருக்கிறார் அதற்கடுத்து உங்களுடைய ராசிக்கு முழுமையான யோகத்தை தரக்கூடிய பூர்வ புண்ணிய ஜீவனாதிபதியான அங்காரகனுடைய பார்வையை பெறுகிறார் அதனால் இன்றைக்கு தன்னம்பிக்கையோடு காணப்படுவீர்கள் நீங்கள் தொட்டது துளங்கும் போட்டது முளைக்கும் என்ன செய்தாலும் உங்களுக்கு பலன் தரும் நற்காரியங்களை திட்டமிடுவது உங்களுடைய தேவைகள் பூர்த்தியான பிறகு பிறருக்காக உதவுவது பிறருக்காக ஒன்றை தொடங்கி கொடுப்பது பிறருக்கு வழிகாட்டுவது பிறரை வழி நடத்துவது இதை செய்யும்போது இன்னும் சிறந்த பலன் புண்ணியம் வாழ்த்து ஆசி இதை நீங்கள் பெற முடியும் மேலும் சகோதர வழியிலே உங்கள் உடன் பிறந்தவர்கள் அல்லது உடன் பிறவாமலே நீங்கள் சகோதரர் என்று நினைப்பவர்கள் அல்லது பிறர் உங்களை சகோதரராக நினைத்தால் அவர்களுடைய முன்னேற்றத்திலும் இன்று நீங்கள் அக்கறை கொண்டால் அதுவும் கூட சாத்தியம் இன்று ஆதிபராசக்தி பார்வதி தேவி வழிபாடு சிறப்பு சிம்ம ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் சந்திரன் மற்றும் சுக்கரன் சேரும்போது ஆடம்பரமான வசதிகளை நீங்கள் அனுபவிக்க முடியும் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்களை வாங்குவது நீண்ட காலமாக நீங்கள் வாங்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சாதனங்களை வாங்குவது வாகன யோகம் இப்படிப்பட்ட அம்சங்கள் இருக்கிறது மேலும் இரண்டாம் இடத்திலே சந்திரனும் சுக்கரனும் சேரும்போது குடும்பத்திலே மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் குடும்பத்திலே நல்ல காரியம் செய்ய முடியும் அனைவரும் கூடி குலதெய்வ வழிபாடு செய்வது வீட்டிலேயே அதற்குண்டான பூஜைகளை செய்வது இப்படிப்பட்ட அம்சங்களை செய்ய முடியும் அதன் மூலமாக பலன் கிடைக்கும் இன்றைக்கு குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு ராசி என்பர்களே ராசியிலே சந்திரன் இருக்கிறார் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் சுயசாரம் பெற்று சுக்கரனோடு சேர்ந்து இருப்பது மிகச்சிறந்த அம்சம் ஏனென்றால் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு அதிபதி லாபம் வந்து சேரும் சுக்கரனோடு சேர்ந்து இருப்பதனால் மகிழ்ச்சி உற்சாகமாய் நீங்கள் இருக்க முடியும் பொதுவாக நமக்கு அனைத்துமே இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாது போனாலும் கூட சில சமயத்திலே மனதிலே அவநம்பிக்கை இருக்கும் ஏதோ ஒரு வெறுப்பு விரக்தி இருக்கும் இனம் புரியாத கவலையோ சோகமோ இருக்கும் அதுபோல சில சமயத்திலே இனம் புரியாத உற்சாகம் மகிழ்ச்சி இருக்கும் இன்றைக்கு நீங்கள் அப்படி காணப்படுவீர்கள் உங்களை பார்க்கும்போதே பிறருக்கும் கூட உங்களுடைய உற்சாகமானது தொற்றிக்கொள்ளும் அதனால் இன்றைக்கு கலகலவென்று இருப்பது மகிழ்ச்சியாக இருப்பது உற்சாகமாக இருப்பது அனைவரும் சேர்ந்து கூடியிருப்பது இதுவெல்லாம் சாத்தியம் நினைத்ததை அடைவது விரும்பியது கைவந்து சேருவது உத்தியோக ரீதியாக நற்பலன் கிடைப்பது குறிப்பாக சுயதொழில் வியாபாரத்திலே உங்களுடைய பின்னடைவு நலிவு இக்கட்டான நிலை அனைத்தையும் கடந்து மிகச்சிறந்த உன்னத நிலையை நோக்கி நீங்கள் போவதற்குண்டான ஆரம்பம் இன்றைக்கு ஏற்படப் போகிறது இன்றைக்கு நீங்கள் திருப்பதி ஏழுமலையான வழிபடுவது சிறப்பு துளாராசி அன்பர்களே ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் அந்த இடத்திலே சுக்கிரன் இருக்கிறார் அவரோடு இன்றைக்கு சந்திரனும் சேர்ந்திருக்கிறார் நிறைய அசுப செலவுகள் ஏற்பட போகிறதா என்ற ஒரு எண்ணம் இருந்தால் அப்படி கிடையாது செலவிலே சுப செலவும் கூட இருக்கிறது நாம் விரும்பி நாம் பாடுபட்டு ஈட்டிய பொருளை செலவு செய்யக்கூடிய அம்சங்களும் கூட இருக்கிறது பொதுவாக யாராக இருந்தாலும் தங்களுடைய குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய செலவுகளை விரும்பியே செய்வார்கள் தங்களுடைய பெற்றோருக்காக செய்யக்கூடிய செலவையும் கூட விரும்பி செய்வார்கள் ஆன்மீக சம்பந்தமாக செய்யக்கூடிய செலவு அதே போல் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது பிடித்த உணவுப் பொருட்களை வாங்கி உண்பது பிடித்த ஆடைகளை அணிந்து கொள்வது அணிகலன்களை அணிந்து கொள்வது வாங்குவது இப்படிப்பட்டது அனைத்தும் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய செலவுகள் இதை செய்யலாம் இதோடு சேர்ந்து பிறருக்கு உபயோகப்படக்கூடிய அளவிற்கு பொருட்களை தானமாக தரலாம் ஏதாவது தர்மம் செய்யலாம் அது உங்களுக்கு பலனை மகிழ்ச்சியை தருவது மட்டுமல்லாமல் அசுப செலவை தவிர்ப்பது மட்டுமல்லாமல் புண்ணியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் விருச்சக ராசி என்பர்களே ராசிக்கு பதினோராம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் லாபஸ்தானத்திலே சந்திரன் மற்றும் சுக்கரன் சேர்ந்து இருப்பது சிறந்த பலனை தரக்கூடிய அம்சம் ராசியிலே கேது இருக்கிறாரே ஏழாம் இடத்திலே ராகு இருக்கிறாரே என்றாலும் கூட எதை செய்வதாக இருந்தாலும் திட்டமிட்டு சிந்தித்து பெரியோர்களிடத்திலே கலந்து பேசி முடிவெடுத்து செய்தால் கட்டாயம் நற்பலன் உண்டாகும் ராசியிலே கேதுவும் ஏழாம் இடத்திலே ராகுவும் இருக்கக்கூடிய இந்த சமயத்திலே அவசரம் ஆவேசம் கோபம் உணர்ச்சி வசப்படுவது திடீர் முடிவு இதை செய்யும்போது பிரச்சனை ஏற்படும் தேவையில்லாத சிக்கலிலே மாட்டிக்கொண்டு பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அம்சமானது ஏற்படும் அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்திலே நல்லவர்களை உங்களுடைய நலம் விரும்பியை கலந்து ஆலோசித்து நல்ல காரியங்களை செய்யலாம் அப்படி செய்யும் செய்யும்போது செய்யக்கூடிய அனைத்தும் லாபகரமாக உங்களுக்கு அமையும் இன்றைக்கு விநாயகப் பெருமானை வழிபடுவது சிறப்பு தனுசராசி என்பர்களே ராசிக்கு பத்தாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ராசியிலே இருக்கக்கூடிய சனி பகவான் குரு பகவான் இவர்கள் உங்களுக்கு பொறுமையையும் நல்ல அனுபவத்தையும் வாழ்க்கையிலே பிடிப்பையும் எதிர்காலம் பற்றிய சிந்தனையும் நிறைய ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இந்த சமயத்திலே பத்திலே சந்திரனும் சுக்கிரனும் வரக்கூடிய அம்சம் உத்தியோக ரீதியாக சுயதொழில் வியாபார ரீதியாக உங்களுக்கு பலனை தரப்போகிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் முழு கவனமாக இருந்து பயன்படுத்திக் கொள்வீர்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை புரிந்துணர்வோடு செய்வீர்கள் அதனால் உத்தியோகஸ்தர்கள் உயர் பதவியை பெறக்கூடிய அம்சம் சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதிலே முன்னேறக்கூடிய அம்சமானது இன்றைக்கு ஏற்பட போகிறது வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அம்சம் இன்றைக்கு இருக்கிறது இன்றைய நாளிலே ஆஞ்சநேய சுவாமி வழிபடுவது சிறப்பு மகர ராசி என்பர்களே ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ராசிநாதன் சனி குருவோடு சேர்ந்து பனிரெண்டாம் இடத்திலே இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் குரு சனியுடைய இந்த சேர்க்கையானது பொறுமையையும் நிதானத்தையும் கொடுக்கும் சந்திரன் சுக்கரனுடைய சேர்க்கையானது மகிழ்ச்சியையும் குதூகலத்தையும் உற்சாகத்தையும் தரும் அப்படி குதூகலமாய் உற்சாகமாய் இருக்கும்போது நாம் தாராள மனம் கொண்டு இருப்போம் குரு சனி சேரும்போது நாம் பொறுமையாக சிந்தித்து செயல்படுவோம் இப்படி இரண்டு விதமான கிரகநிலைகள் சேர்ந்து இருக்கிறது ஒன்பது பனிரெண்டாம் இடத்திலே அதனால் ஒரு சிலருக்கு குழப்பம் ஏற்படும் அதிலிருந்து தெளிவதற்கு குருவுடைய அருள் தேவை பெரியவர்களுடைய ஆறுதல் பெரியவர்களுடைய ஆசி அவர்களுடைய ஆலோசனை இது தேவை இது கிடைக்கக்கூடியவருக்கு இது மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய நாளாக அமையப்போகிறது குரு வழிபாடு பெற்றோரிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஆசி இதுவே இன்றைக்கு உங்களுக்கு உண்டான அம்சம் கும்பராசி என்பவர்களே ராசிக்கு எட்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் இது உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கிறது இருந்தபோதும் இன்றைக்கு பிரதோஷ விரதம் சிவபெருமானை வழிபடும்போது போது எப்படிப்பட்ட இன்னலும் தீரும் சந்திராஷ்டமம் என்று சொன்னால் அது மனரீதியாக கொஞ்சம் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடியது அவ்வளவுதான் அதனால் இன்றைக்கு பிரதோஷ விரதம் இருப்பது விரதம் இருக்க இயலாதவர்கள் பிரதோஷ பூஜையிலே கலந்து கொள்வது விதிமுறைகளுக்கு உட்பட்டு அப்படியும் இயலாதவர்கள் வீட்டிலேயே சிவபெருமானை வழிபடுவது இதை செய்தால் போதுமானது சந்திராஷ்டமம் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த சந்திரன் சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் அதனால் வீட்டிலே குடும்ப நபர்களிடத்திலே இயன்ற அளவிற்கு மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் பெண்களை மிக உயர்வாக மதிப்பாக கண்ணியமாக நடத்த வேண்டும் இதையெல்லாம் செய்யும் போது சிறந்த பலன் உண்டாகும் மீனராசி அன்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ஐந்துக்குண்டான சந்திரன் ஏழில் இருப்பது அவர் சுக்கரனோடு சேர்ந்திருப்பது ராசியிலே இருக்கக்கூடிய அங்காரகனும் சுக்கரனும் பார்த்துக்கொள்வது கொள்வது அதனால் இன்றைக்கு உங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு நல்லதா எதிர்காலத்திலும் கூட பலனை தருமா அதற்காக முயற்சிக்கலாமா அதற்காக செலவு செய்யலாமா என்பதை உங்களுடைய நலம் விரும்பி உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் பெரியவர்கள் பெற்றோர் இவர்களிடத்திலே கலந்து பேசி செய்தால் நற்பலன் உண்டாகும் அவசரப்பட்டு இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு பிடித்தது என்பதற்காக ஒன்றை செய்துவிடக்கூடாது அது திருமண விஷயத்திலும் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்திலும் பொருந்தும் சொத்துக்களை வாங்கக்கூடிய விஷயத்திலும் பொருந்தும் அதனால் இந்நாளிலே நீங்கள் பிறரிடத்திலே செய்யக்கூடிய செயலானது செயல்படக்கூடிய விதமானது நற்பலனை தரும் இன்று நீங்கள் லக்ஷ்மி நாராயணரை வழிபடுவது சிறப்பு நாளை மறுநாள் வரும் சனிக்கிழமை தீபாவளி பண்டிகை இது சம்பந்தமாக பயனுள்ள நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையிலே தீபாவளியிலே எதை செய்தாலும் கூட மிக முக்கியமாக கட்டாயம் அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயமானது வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர் பெரியவர் இவர்களிடத்திலே ஆசையை பெற வேண்டியது தாய் தந்தை பாட்டி தாத்தா வீட்டிலே நம்மை விட பெரியவர்கள் யார் இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் கட்டாயம் அவர்களிடத்திலே ஆசையை பெற வேண்டும் இது முக்கியமான அம்சம் தீபாவளிக்கு இதை கட்டாயம் நாம் மறக்காமல் செய்ய வேண்டும் அதே போல் தீபாவளி பண்டிகை என்பது குதூகலம் கொண்டாட்டம் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு பண்டிகை மட்டும் கிடையாது அது ஆன்மீகம் சம்பந்தமாக வழிபாடு செய்ய வேண்டிய பூஜை செய்ய வேண்டிய நோன்பு நோற்று கொள்ள வேண்டிய விரதம் இருக்க வேண்டிய ஒரு பண்டிகையாகவும் வருகிறது அதாவது தீபாவளியை குறைந்தது ஐந்து நாட்களாவது கொண்டாட வேண்டும் என்பார்கள் அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு யமதீபம் என்பார்கள் அதையும் தாண்டி பிரதோஷ விரதம் நாளைக்கு சிவராத்திரி விரதம் நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை அதற்கடுத்து அப்படியே ஸ்கந்த சஷ்டி உற்சவம் தொடங்குகிறது தீபாவளி பண்டிகையிலேயே கேதார கௌரி விரதம் லக்ஷ்மி குபேர பூஜை இவையெல்லாம் வருகிறது இப்படி பார்க்கும்போது முதலிலே சிவபெருமானை வழிபடத் தொடங்குகிறோம் பிரதோஷ விரதம் சிவராத்திரி விரதம் அடுத்து லக்ஷ்மி குபேர பூஜை மகாலட்சுமியை நாராயணரை வழிபடக்கூடியதாக தீபாவளி பண்டிகை இருக்கிறது அதையொட்டி முருகப்பெருமானை வழிபடக்கூடிய ஸ்கந்த சஷ்டி உற்சவம் தொடங்குகிறது இப்படி தீபாவளி பண்டிகை என்பது இவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது இவ்வளவு விசேஷமான தெய்வங்களை வழிபடுவதற்கு உண்டானதாக இருக்கிறது இதையும் கருத்தில் கொண்டு இறை வழிபாடும் செய்து பெரியவர்களை நமஸ்கரித்து அவர்களிடத்திலே ஆசையும் பெற்று தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுவோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்